ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் தேவ வசனத்திலிருந்து இன்னொரு ஜபத்தை குறித்து நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் எல்கானாவினுடைய மனைவியாகிய அன்னாளை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த அன்னாளுடைய காரியம் என்னவென்று கேட்டால், அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. ஆனால் அந்த பிள்ளை இல்லாத காரியத்தை குறித்து எல்கானா ஒரு நாள் அவளை குறித்து குற்றப்படுத்தவில்லை. அவன் சொன்ன, அப்படிலாம் ஒன்றும் வருத்தப்படாதேம்மா, 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு நல்லவனா இருக்கிறேன் சொல்லி சொன்னாள். ஆனால் அவனுடைய உள்ளம் துக்கம் கொண்டிருந்தது. மனுஷனுடைய ஏச்சுகள் பேச்சுகள், அவளுக்கு பிள்ளை என்கிறதான பிள்ளை இல்லை என்கிறதான பாரம். ஒரு நாள் ஆலயத்தில் போய் உட்காந்து தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றினாள், ஜோம் பண்ணாள். அந்த ஆலயத்தினுடைய பாஸ்டர் ஆகிய ஏலி கூட அவளுடைய ஜெபத்தை பார்த்து, ஏனென்றால் வாய் மாத்திரம் முணுமுணுக்கிறது, சத்தம் வரல. ஆகினால ஏலி சொன்ன, இவள் குடித்து வெறித்திருப்பாளோ என்று சொல்லி அவளிடத்துல கேட்டான். அல்ல, அவள் சொன்னாள், அப்படி இல்லை, நான் ரொம்பவும் துக்கத்தினாலே விசாரத்தினாலே கிளேசத்தினாலே இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அவருடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நிறைந்தவளாய் இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினாள். அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏலி சொன்னான், நீ சமாதானத்தோட போ. 18 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட பிற்பாடு நாம் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் அவர் பார்த்து கொள்வார். இவளுடைய காரியத்தை பார்த்து கொண்டாளா என்று பார்த்தால், வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 3 வாரங்களுக்கு முன்னதாக இந்த சபையில் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணினோம். 7 வருஷமா அவருடைய விவாகத்திற்கு பிற்பாடு குழந்தை இல்லை. எல்லாரும் ஏசினார்கள், பேசினார்கள், ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டார். ஏற்ற வழியில் அருமையான ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். ஆலயத்தில் அவனை பிரதிஷ்டை பண்ணுவது அத்தனை மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றினால் ஜெபங்களை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். விசாரத்தினாலே கிளேசத்தினாலே நிறைந்திருக்கிறாய, எங்கேயும் போகாதே, முழங்கால்களை மடக்கி ஆண்டவர் நோக்கிப்பார். ஏற்ற வேளையில் அவர் பலன் தருவார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஏற்ற வேளைகளிலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்பீராக. கிளேசம் நிறைந்த உள்ளத்தோடு, விசாரம் நிறைந்த உள்ளத்தோடு காணப்படுகிற எத்தனை மக்கள் உண்டு, அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கேட்டதை தருகிற தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவீராக. உங்கள் நாமத்தை மயப்படுத்தும், செய்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனாய் கர்த்தரிடத்தில் விசாரத்தோடு மாத்திரமல்ல, என்ன வேணுமோ அதை கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பாராக. காட் பிளஸ் யூ.